ஸோ இன்றைக்கி ரே வராண்ட ரேஸோட சக்ஸஸ் மீட் போய்கிட்டு இருக்கு. மோர் தென் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இந்த வருஷம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷமே ரெக்கார்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு 1053 பேருக்கு மேலே வேலைக்கு போனால் வந்துட்டுருக்காங்க. இந்த வருஷம் இன்னும் முடியல, வந்துகிட்டே இருக்குது. அடுத்த வருஷம்லாம் இன்னும் வேறு டபுள் ட்ரிபிள் ஆகும்ன்றது எங்களோட நினைப்பு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் அந்த வேகன்சிஸ் இருக்கிறனால அடுத்த வருஷம் இன்னும் அதிகமான மாணவர்கள் இதை விட அதிகமாக இருப்பாங்கன்ற எங்களுடைய கணிப்பு. லாஸ்ட் 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமே ரிசல்ட்டில் எங்களோட பங்கு மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா பொதுவாகவே ஒரு ரிசல்ட் வரப்போ எவ்வளோ ரிசல்ட் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ வேகன்சி பர்சன்டேஜ் கேட்போம். அதில் எப்பவுமே ஒரு 50-60% ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். அந்த ரெக்கார்டு இன்னும் கண்டினியூ ஆகுது. போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே போயிட்டுருக்கு. இப்போ 6 லாங்குவேஜில் நம்மளோட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் பேங்க்கு, எஸ்எஸ்சி, தமிழ்நாடு பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி, கேரளா பொறுத்தவரை கேரளா பிஎஸ்சி, கர்நாடகனா கர்நாடகா பிஎஸ்சி, ஆந்திரானா ஏபிபிஎஸ்சி, தெலுங்கானா தெலுங்கானா பிஎஸ்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு பிஎஸ்சி கோர்ஸும் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா ஊர்லேயும் கொண்டு போயிடுவோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே சவுத் இந்தியாவில் மோர் தென் ஒரு 150 இன்ஸ்டியூட்ஸ்க்கு மேலே இருக்குன்றது எங்களுடைய கணிப்பு. இப்போதைக்கு 35 பிரான்ச் இருக்குது. அடுத்த 2 வருஷத்தில் இன்னும் வேகமான வளர்ச்சி இருக்கும்னு எங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லா ஊர்லேயுமே ரிசல்ட் கொடுக்க முடியுன்றது எங்களுடைய கணிப்பு. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். கிளாஸ் மட்டும் எடுத்தால் பத்தாது, கிளாஸோடு படிக்க வைக்கிறதுக்கான வேலையும் செய்யணும். அது பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே கொடுத்துருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் லேப் வேணும் கேட்டாங்க, பண்ணி கொடுத்தோம். லைப்ரரி வேணும் கேட்டாங்க, பண்ணி கொடுத்தோம். அது அவங்களே கேட்டு கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. அதனால் ஒரு சீரான பாதையில் போக முடியுது, ரிசல்ட்டும் தர முடியுது. இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. நம்ம ஆர்என்டிலையும் பார்த்தீங்கனாலே ஒரு 60 பேர் மேலே வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கொஷின்ஸ் எடுக்கிறதும். இப்போதைக்கு என்ன லேட்டஸ்ட் பேட்டர்ன் இருக்கோ அந்த தரத்துக்கு தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொருடையும் கொஷின் வரப்போ மேட்ச் பண்ணியும் பார்க்குறோம். ஸோ இந்த தரம் ப்ராப்பராக இருந்ததுன்னா இனி ஆண்டாடு காலத்துக்கும் ஒழுங்காக ரிசல்ட் தர முடியுன்றது எங்களுடைய எண்ணம். பேங்க்கு டிஎன்பிஎஸ்சி இன்னும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிவு வராதனால பேங்க்கு சொல்லலாம். பேங்க்கில் நம்ம எப்பவுமே ஒரு 60% மெயின்டைன் பண்ணுறோம். வேகன்சியில் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவாக இருந்தால் நம்ம ஒரு 8-10% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா வேகன்சிஸாக இருந்தால் ஏழு சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களில் 80% நம்ம ஆளுங்க தான் இங்கேருந்து போகிறவங்க. ஏன்னா எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி அவேர்னஸ், எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டு சொன்னோம், ஒரு 1500 ரிசல்ட் வருது, 1500 பேஜ் ரிசல்ட் போட்டிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேஜ் தான் வந்திருக்கு. அவ்வளோதான் எழுதுகிறாங்க. நம்ம மோஸ்ட் டிஎன்பிஎஸ்சி பேங்க் மட்டும் தான் பார்க்குறோம், எஸ்எஸ்சி பெருசாக பார்க்குறதுல. பட் எஸ்எஸ்சியோட அவேர்னஸ் இப்போ மெல்ல மெல்ல வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்எஸ்சிக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இன்கம் டேக்ஸு, இன்விஜிலன்ஸு, சிபிஐ, இதெல்லாம் எல்லாத்துலேயும் ரிசல்ட் வருது. அந்த எக்ஸாம் பற்றி விழிப்புணர்ச்சி கம்மியாக இருக்குது. இப்போ போக போக கூடும் நம்புகிறோம் நாங்கள். ஆஃபீஸர்ஸ் தான், கிளரிக்கல் ஆஃபீஸர்ஸ் பிஓன்னு சொல்லுவோம், அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், எஸ்ஓ. அது எல்லாமே எஸ்எஸ்சியில் இருக்கிற கம்பைன் கிராஜுவேட் லெவலில் அப்புறம் ஸ்கூல் லெவலில் ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுக்கு எடுக்கிறோம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மூணையுமே ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம. ஒரு பேங்க்கில் நான் பார்த்த வரைக்கும் 63% வரைக்கும் நம்ம மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணாங்க. ரீஜனல் பேங்க்கில் எப்போயுமே ரேஸோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். ரீஜனல் பேங்கிங் ஏன் கொஞ்சம் சிறப்புனா அந்த தேர்வு நீங்கள் தமிழ் எழுதலாம். நிறைய பேர் பேங்க் எக்ஸாம் முழுக்க இங்கிலீஷ் நினச்சிட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் ஹிந்தி நினைப்பாங்க. பட் ரீஜனல் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் எழுதலாம். அதை தாண்டி கேள்விகளுமே இன்டர்வியூலையுமே நீங்கள் தமிழில் பதில் சொல்லலாம், மற்ற இதில் அது வராது. ஸோ ஆர்ஆர்பி மேலே இன்னும் யாருனாலும் சரி, எனக்கு ஆங்கிலம் பெருசாக வரலங்கிறவங்க, ஏன்னா அவங்க தமிழ்நாடு போட போகிறாங்க போஸ்டிங், அதனால் தமிழில் பேசினாதான் உள்ளே போடுவாங்க. அதில் தமிழுக்கான டெஸ்ட் கூட மெல் லைட்டாக இருக்கும் உள்ள. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். நார்த் இந்தியாவில் ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. நார்த் இந்தியா ஹிந்தியில் கிளாஸ் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் பெங்காலில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போதைக்கு நார்த் இந்தியாவில் ஹிந்தி ஆன்லைன் மட்டும்தான் போயிட்டுருக்கு கிளாஸஸ். ஐபிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். அது வந்து ஒரு எக்ஸாம். எப்படி நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ் எழுதி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி இப்போ வந்து ஐபிபிஎஸ்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அது எடுக்கிறப்ப உங்களுக்கு பேங்க் அலோகேட் பண்ணுவாங்க, அதை வச்சு தான். முன்னாடி ஒரு பேங்க்கும் ஒரு விதமாக நடத்திட்டு இருந்தாங்க.
முன்னாடி பிஎஸ்ஆர்பின்னு நடந்துகிட்டு இருந்துச்சு, அது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததுனால இப்போ ஒரே எக்ஸாம். அது ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, அது அதை ஹேண்டில் பண்ண டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் டெக்னிக்கல் டீம், அது வேறு மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் அழகாக கொடுத்து போகிறாங்க. ஆன்லைன் தான் எக்ஸாம், ஸோ போட்டாங்கன்னா அவங்க நினச்சா மூணு நாள் கூட ரிசல்ட் கொடுக்க முடியும், ஸ்பீடாக ரிசல்ட் வருது. இப்போ மற்ற எக்ஸாம் பொறுத்த கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, பட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உடனே உடனே ரிசல்ட்டு. அண்ட் கோவிட் கீவிட் எது இருந்தாலும் சரி, அதாவது எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆ, ரீஜனல் ரூரல் பேங்கிங்கிறது வந்து அதுவும் ஆன்லைன் தான், அதுவுமே ஆர்ஆர்பி கனெக்ட் பண்ணுறது ஐபிபிஎஸ்ங்கிறது தான். அவங்க ஆர்ஆர்பி வைக்கிறாங்க, அந்த ஐபிஎஸ் டீம் தான் ஆர்ஆர்பி வைக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆன கிளர்க்கு பிஒன் வைக்கிறாங்க. இதெல்லாமே எஸ்பிஐ இருக்குது, ஸ்டேட் பேங்க் வண்டி கனெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே ஆர்பிஐயும் பண்ணுறாங்க, ஆர்பிஐயும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி எக்ஸாம் வந்துட்டுருக்கு. ஸோ வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம் இருக்குது பேங்க்கை பொறுத்த வரைக்கும். டெட்டுக்கு இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம், டெட்டுக்கு கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, டெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு, எல்லா ஊர்லேயும் டெட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். எஸ், நீட் நம்ம பண்ணுறது இல்லை, நீட் நம்ம பண்ணுறது இல்லை. நாங்கள் எங்கே எங்களை பொறுத்துக்கிட்டோம்னா கிராஜுவேஷன்